Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல ரேஷன் அட்டைக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். தமிழக அரசு உணவு தானியங்களையும் அரசின் இலவச நலத்திட்டங்களையும் ரேஷன் கார்டு வழியாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் 2 கோடிக்கு அதிகமான ரேஷன் கார்டுகள் உள்ள நிலையில் தற்போது இந்த ரேஷன் கார்டு வழியாக 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர். அதில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகியும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஸோ இதனால் மக்கள் வந்து எப்போது இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசுகளும் வழங்கும் உணவுப் பொருட்கள் தரமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா சாம்பிள் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது மாதிரி வந்ததுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.